உலகெங்கும் பரவி கிடக்கும் தில்லைத்தெருவின் துணுக்கு தோரணங்கள் வசிக பெருமக்களுக்கு வணக்கம். என்னுடைய 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகுகிறேன். பேரன்பு மிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, நாம் எல்லாம் ஒரு தினம் சிந்தித்து பார்க்குறோம். 78 ஆண்டுகள் சுதந்திரம் வாங்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதில் நாம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோங்கிறது அவங்கவுங்க மனசாட்சியோடு தொட்டு பாருங்கள். எந்தெந்த வகையில் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம், முன்னேறி இருக்கிறோங்கிறதை பார்க்கணும். உதாரணமாக மருத்துவத்துறையில் மறுபடியும் சொல்கிறேன், மோட்டார் நியூரான் டிசீஸ் என்ற கொடிய ஆட்கொலி நோய்க்கு ஒன்றும் மருந்து கண்டுபிடிக்கலை. ஈவன் கேன்சருக்கு கூட டக்குன்னு ஒரு மருந்து கண்டுபிடிக்கலை. ஏதோ கீமோ தெரப்பி, அந்த தெரப்பி, இந்த தெரப்பின்னு சொல்கிறோம், ஒரு ஒரு இதுலேயும் ஏதோ வருத வழி, அதுவும் ஒரு நிலையான மருந்து இல்லை. குறிப்பாக அந்த எம்என்டின்னு சொல்கிற இந்த ஆட்கொலி நோய் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் வந்ததுன்னா அந்த குடும்பத்தார் படுற வேதனைக்கு அளவே இல்லை. இது நான் என்னுடைய நிறைய காணொலி யூடியூப்பில் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் மருந்துகள் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். தீர்வு கண்டுபிடித்து மக்கள் நல்வாழ்வு வாழறதுக்கு எல்லோரும் ஆவணம் செய்ய வேண்டும். அடுத்ததாக மருத்துவ செலவு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போயிடுது. சாதாரணமாக ஒரு ஜோரம்னு சொல்லி ஒரு ஆஸ்பத்திரிக்கு தனியார் மருத்துவமனைக்கு போனால் குறைஞ்சது 3000-4000 ஆகுது. இதெல்லாம் வந்து குறைக்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக இந்த ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள், நாளுக்கு நாள் நாளிதழ்களில் ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள் தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. 78 ஆண்டுகள் முன்னாடி அல்லது 30 ஆண்டுகள் முன்னாடிலாம் சென்னையிலிருந்து வேளாங்கண்ணி, நாகூர், கன்னியாகுமரி வரைக்கும் பஸ்ஸில் போனோம்னா வழி நெடுக ரெண்டு பக்கமும் பச்சை பசையெல்லாம் வயலை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக வயல்காய் கிடையாது, எல்லாமே மஞ்சள் வர்ணம் பூசப்பட்ட கல்லுகளாக இருக்குது. எல்லாம் ரியல் எஸ்டேட் பாட் போட்டாச்சு. ஆந்திராவிலேருந்து அரிசி வந்தால் தான் இனிமேல் நமக்கு சாப்பாடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ கொஞ்சம்தான் தஞ்சை டெல்டா கடைமடை பகுதியில் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா. இப்போயே 25 கிலோ அரிசி 1550 ரூபா 1600 ரூபா விற்குது. நல்ல அரிசி வாங்கணுன்னா 77 ரூபா 80 ரூபா கிலோ விற்குது. இது எங்கே கொண்டு நம்மளை ஒன்றும் தெரியல. அதனால் அனைத்து மக்களும் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், விவசாயத்துக்கான படிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், விவசாயத்தை மீண்டும் மீண்டும் பெருக்கெடுத்து நல்வழிப்படுத்த வேண்டும். பசுமை நிறைந்த வயல்களும் பசுமை நிறைந்த காடுகளுமே நம்மளது வாழ்வாதாரமாக எதிர்கால சந்ததிக்கு நாம் கொடுத்து விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய சொத்தாகும். எல்லாரும் ஓடி ஓடி உழைச்சி நிறைய பணத்தை சம்பாதிச்சு தன்னுடைய சம்பதிகளுக்கு கொடுத்தாலும் இல்லது தானே அனுபவித்தாலும் ஆரோக்கிய கேடு தான் வரும். போகும்பொழுது நாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஆணாக இருந்தால் ஒரு முழம் வேட்டி சட்டை, பெண்ணாக இருந்தால் புடவை, இவை தவிர எதுவுமே இன்று மின் மயானத்திலே அனுமதிக்கப்படவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான வருத்தத்துடன் கூடிய ஒரு கருத்தாகும். ஆகவே இயற்கை முறையில் செய்யக்கூடிய விவசாயம், அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது முன்னோர்கள் செய்த விவசாயத்தை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும். எரு, தழை, மணிச்சத்து, சாம்பல் சத்து இவற்றை போட்டு 3 போகம் விளைந்த இந்த தமிழ்நாட்டிலே இன்று 1 போகத்திற்கு கூட வழி இல்லாமல் இருக்கின்றது. இது மிகுந்த வேதனையை கொடுக்கும். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் பசின்னு வந்தால் ஒரு கவலம் சோறு வேணும். அது இல்லைன்னா நீங்கள் 100,000,000 கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் அதை சாப்பிட முடியாது. அதனால் தயவு செய்து விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். விளம்பரங்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு ஒரு விளம்பரமும் மக்களை ஏமாற்றி கொண்டு தான் இருக்கின்றன தவிர உண்மை நிலையை எவரும் கூறுவதில்லை. அதனால் தயவு செய்து விளம்பரங்களை கண்டு ஏமாறாமல் அதனுடைய உண்மை தன்மை ஆராய்ந்து நுகருங்கள், அதாவது கன்சியூம் பண்ணுங்க, வாங்குங்கிறது நான் கேட்டுக்கிறேன். 3வதாக இயற்கையில் விளையக்கூடிய காய்கறிகளையே பயன்படுத்துங்கள். பர்கர், பிஸா, சமோசா, பானிபூரி இவைகளை சற்று விலக்கி வைத்துவிட்டு உங்களுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு பை பை டாட்டா சொல்லுங்க. இந்த 78வது சுதந்திர தினத்திலேயாவது நான் அனைவரும் நேர்மையாகவும் தூய்மையாகவும் வாழ்வேன் என்றும், சுற்றுப்புற சூழ்நிலைகளை தூய்மையாக வைத்துக் கொள்வேண்டும், நீர்நிலைகளை என்னால் முடிந்தவரை பாதுகாப்பேன் என்றும், ஒரு ஒரு தமிழ் குடிமகனும், நான் இந்திய குடிமகன் என்று சொல்லவில்லை, தமிழ் குடிமகனும் தன் மனதிற்குள்ளேயே சபதம் ஏற்றுக்கொண்டு தூய்மைக்கு முதலிடம் கொடுங்கள். கிளீன்னஸ் இஸ் த காட்லினஸ் அப்படின்னு சொன்னோம் வெள்ளக்காரன். அதாவது தூய்மையே மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியமானது என்று வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். புறந்தூய்மை நீராளமயம், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் சொல்கிறார். அதனால் குளிக்கிறதுக்கு புறந்தூய்மை, அகம்னா மனசு, இது வந்து உண்மையாக இருக்க வேண்டும். அதனால் சுற்றுச்சூழல் சூழ்நிலைகளை நீங்கள் பாதுகாத்தால் அது உங்களை பாதுகாக்கும். காடு, மலை இவற்றை எந்த காரணம் கொண்டும் அழிப்பதற்கு எண்ணம் வேண்டாம். உதாரணத்திற்கு இப்பொழுதே தெரியும் சமீபத்திய கேரள நிலச்சரிவுகள் காடுகள் அழிந்ததினால் ஏற்பட்டது தான். நூற்றுக்கணக்கான உயிர்களை நாம் இழந்துவிட்டோம். ஒரு உயிரை பெற்றெடுத்து அதை ஆளாக்குவது என்பது மிக மிக பெரிய காரியமாகும். ஆனால் அதை இழப்பது என்பது மிக குறைந்த நேரத்திலேயே இழந்து விடுகிறோம். அதனால் இயற்கை எண்ணெய் நம்மை பாதுகாக்கத்தான் நம்மளை
அரவணைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை மறந்து விடாதீர்கள். இயற்கையை நீங்கள் எந்த அளவுக்கு சேதம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் சந்ததிகளை நீங்களே பழி வாங்குகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஆகவே அனைத்து தரப்பினரும் நன்கு வாழ்வதற்கு தூய்மையை கடைபிடிப்போம். பசுமையான காய்கறிகளையே உண்போம். செயற்கை காய்கறிகள் ஐரோப்பிய உணவு வகைகளை தவிர்ப்போம். குளிர்பானங்களை தவிர்ப்போம். இயற்கை பானங்களே உண்போம் என்று இந்த 78வது சுதந்திர தினத்திலே சபதம் இருப்போம் என்று கூறி இந்த காணொலியை இத்துடன் முடிக்கப் போகிறான் உங்கள் தில்லை திரு. நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.